குருக்ஷேத்திர யுத்தத்தின் தொடர்ச்சியில போன பதிவுல 8ஆம் நாள் போரில் நடந்த அனைத்து நிகழ்வுகளை பற்றியும் பார்த்திருந்தோம். முக்கியமா களபலியாக கொடுக்கப்பட்ட அரவான் மீண்டும் அவர் பெற்ற வரத்தின்படி வந்து போரிட்டு மாண்டது, இது போன்ற பல சுவாரஸ்யமான இன்சிடென்ட்டை எல்லாம் பார்த்திருந்தோம். இன்றைக்கான பதிவுல 9ஆம் நாள் நடந்த போரை பற்றியும் முக்கியமா பீஷ்மர் புரிந்த வரலாறு காணாத யுத்தத்தை பற்றி விரிவா பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. 9ஆம் நாள் போர் துவங்கும் முன்பாக பீஷ்மரிடம் சென்ற துரியோதனன் தனக்கு அதுநாள் வரைக்கும் நேர்ந்த தோல்விகளை கூறி கொடிய வார்த்தைகளால ஈட்டியால குத்துவதை போன்று பேசினார். ஆனாலும் பீஷ்மர் பொறுமையை இழக்கவில்லை. பீஷ்மர் துரியோதனனை பார்த்து, துரியோதனா, தன் சக்திக்கு ஏற்ப முயற்சி செய்பவனும் உனக்காக போரில் உயிரை தியாகம் செய்பவனும் ஆகிய என்னை ஏன் நீ இவ்வாறு துன்புறுத்துகிறாய்? சொல்லத்தக்கது எது, சொல்ல தகாதது எது என்பதை அறியாது நீ பேசுகிறாய். மரணம் சம்பவிக்கும் சமயத்தில் மரங்கள் எல்லாம் கூட பொன்மயமாக தோன்றும் என்று கூறுவார்கள். அதை போன்றே விஷயங்களை நீ விபரீதமாகவே உணர்கிறாய். வேண்டுமென்றே நீ செய்து கொண்ட பகைமையின் பயனை இப்போது அனுபவித்துக் கொண்டுள்ளாய். ஆண்மையை இழக்காமல் தைரியத்தோடு போர் புரிவதுதான் இப்போது நீ செய்ய வேண்டும். அதுவே தர்மமும் ஆகும். சிகண்டியை நான் எதிர்த்து போரிடுவது என்பது என்னால் முடியாத ஒன்று. பெண்ணை வதம் செய்வது என்னால் இயலாத காரியம். என் கையால் பாண்டவர்களை கொல்லவும் என் மனம் ஒப்புக்கொள்ளாது. இந்த இரண்டு விஷயங்களையும் தவிர்த்து மற்ற வீரர்களை எதிர்த்து நிச்சயம் போரிடுவேன். சத்திரிய குலத்திற்கு பொருந்திய வகையில் நீ மனத்தளர்ச்சி அடையாமல் போர் செய்வாயாக அப்படின்னு இதமாக கூறிய பிறகு அன்றைய போருக்கு சேனையை அணிவகுத்திட வேண்டிய முறையை பற்றியும் துரியோதனன் கிட்ட சொல்லி அனுப்பினாரு. இதனால சற்றே ஆறுதல் அடைந்த துரியோதனன் தன்னுடைய தம்பியான துச்சாதனனை அழைத்து, தம்பி, நம்முடைய முழு பலத்தையும் இன்றைய போரில் செலுத்து. பீஷ்மர் தூய்மையான மனத்துடன் தான் நமக்காக போர் புரிந்து கொண்டுள்ளார். சிகண்டியை மட்டும் தன்னால் எதிர்த்து போரிட முடியாது என்கிறார். வேறு எவரை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், சிகண்டி பீஷ்மரை தாக்காமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியது முக்கியமாகும். சற்று அஜாக்கிரதையாக இருந்தாலும் சிம்மத்தை ஒரு சென்னாயானது கொன்றுவிடும் என்பதை புரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்றாரு துரியோதனன். 9ஆம் நாள் போரானது தொடங்கியது. 9ஆம் நாள் போரில் புதுமுறை அணிவகுப்பை மேற்கொண்டாரு பீஷ்மர். துரியோதனன் களத்தின் நடுப்பகுதியிலும் அலம்பசன் என்னும் மரக்கன் முன்னணியிலும் பகதத்தன் முதலியவர்கள் பக்கங்களிலுமாக சாவதோ பத்திரம் என்ற முறையில படைகளை நிறுத்தினாங்க. பாண்டவர்கள் தங்கள் படைகளை அகல வியூகமாக நிறுத்தினாங்க. போர் தொடங்கிய உடனே அலம்பச அரக்கனுக்கும் பீமனுக்கும் வில் யுத்தம் ஏற்பட்டது. அலம்பசனுக்கு விற்போர் நன்றாக தெரியாது. பீமனை விற்போரில் சமாளிக்க முடியாத அலம்பசன் திடீரென்று வாளை உருவிக்கொண்டு வாழ்போருக்கு அழைத்தாரு. பீமனும் வாளை எடுத்துக்கொண்டு அலம்பசனோடு வாட்போருக்கு போனாரு. சிங்கத்தோடு சிங்கம் மோதுவது போல அலம்பசனும் பீமனும் வாளோடு வாளும் தோளோடு தோளுமாக மோதிக்கொண்டாங்க. வாழ்போரிலும் அலம்பசனுக்கு தான் நிறைய காயங்கள் ஏற்பட்டது. உடனே அலம்பசன் வாழ்போரையும் நிறுத்திவிட்டு மறுப்போருக்கு அழைத்தாரு. பீமனும் அதை மறுக்காமல் சம்மதித்து அலம்பசனோடு மறுப்போருக்கு போனாரு. சிறிது நேரம் இருவருக்கும் கடுமையான மறுப்போர் நடந்தது. மறுப்போரிலும் சமாளிக்க முடியாமல் அலம்பசன் சோர்வடைந்து நின்றாரு. மீண்டும் திடீரென்று அலம்பசன், மறுப்போர் போதும், வில்போர் தொடங்குவோம் என்று எழுந்து தேரில் ஏறி வில்லை எடுத்துக் கொண்டாரு. உடனே பீமனும் வில்லை எடுத்துக் கொண்டாரு. இருவருக்கும் பழையபடி விற்போர் தொடர்ந்து நடந்தது. பீமனை வேண்டுமென்றே வம்புக்கு இழுக்க கருதிய அலம்பசன் மீண்டும் திடீரென்று விற்போர் போதும், மீண்டும் மறுப்போர் செய்யலாம் வா அப்படின்னு சொல்ல பீமனும் மறுக்காமல் அவனோடு மறுப்போர் செய்ய முற்பட்டாரு. இருவருக்கும் மறுப்போரானது தொடர்ந்து நடந்தது. மறுப்போர் நடந்து கொண்டிருக்கும் போதே போர் முறையை மீறி அலம்பசன் ஒரு பெரிய கல்லை தூக்கி பீமன் மேல எறிந்தாரு. நல்ல வேளையாக இதை பார்த்து கொண்டிருந்த அபிமன்யு 2-3 அம்புகளை அந்த கல்லின் மேல் தொடுத்து அதை தூள் தூளாக நொறுக்கிவிட்டாரு. பீமன் கல்லடி மட்டும் பட்டு பெரிய காயம் ஏற்படாமல் பிழைத்தாரு. மற்றொரு இடத்துல அஸ்வத்தாமனும் சாத்தியகியும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டாங்க. இன்னும் ஒரு இடத்துல அர்ஜுனன் துரோணரை எதிர்த்தாரு. ஒரு கட்டத்துல பீஷ்மரை பாண்டவ வீரர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்த்தாங்க. இதை பார்த்த துரியோதனன் பீஷ்மரை காப்பாற்ற வேண்டி துச்சாதனனை அனுப்பி வைத்தாரு. பாண்டவர்களுடைய முயற்சிகளை பீஷ்மருடைய கடும் போர் முற்றிலுமாக வீணாக்கியது. பாண்டவர் சேனை சுற்றி சுற்றி தடுமாறிடும் பசு கூட்டம் போல ஆனது. அப்போ கிருஷ்ணர் ரதத்தை நிறுத்தி, அர்ஜுனா, நீயும் உன்னுடைய சகோதரர்களும் 13 ஆண்டுகள் எதிர்பார்த்து காத்திருந்த காலம் இப்போது வந்துள்ளது. சத்திரிய தர்மத்தை நினைவில் கொள். பீஷ்மரை கொள்வதற்கு தயக்கம் காட்டாதே அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அர்ஜுனன் தலை குனிந்து, கிருஷ்ணா, கொல்லத்தகாத ஆச்சாரியர்களையும் பீஷ்மரையும் கொள்வதை காட்டிலும் வனவாசம் செய்வது சுகமாகவே இருந்தது. ஆனாலும் தாங்கள் கூறுவதை நான் செய்கிறேன். ரதத்தை செலுத்துவீராக அப்படின்னு சொல்ல கிருஷ்ணரும் அதன்படியே ரதத்தை செலுத்தினாரு. பீஷ்மரை கொல்ல விருப்பம் இல்லாமல் வருத்தத்தோடு அர்ஜுனன் சென்றாலும் பீஷ்மர் உச்சி பொழுது சூரியனை போல பிரகாசித்தாரு. அன்றைக்கு அர்ஜுனன் செய்த போர்ல துரியோதனனுக்கு துணையாக வந்திருந்த 16,000 வீரர்களை தோற்கடித்தாரு. ஏற்கனவே கிருஷ்ணர் பீஷ்மரை கொல்ல தயாராக இருன்னு சொல்லி பீஷ்மரை நோக்கி தேரை செலுத்த 16,000 சேனை வீரர்களை கொன்ற அர்ஜுனனை தாக்க பீஷ்மரும் அர்ஜுனன்
இருக்கும் ரதம் நோக்கி வர போரானது தீவிரமாக மூண்டது. அர்ஜுனனுடைய தேரானது பீஷ்மரை நோக்கி சென்றவுடனே பாண்டவர் சேனை மீண்டும் தைரியமடைந்து பகைவர்களை நோக்கி முன்னேறியது. பீஷ்மர் அர்ஜுனனோட ரதத்தின் மீது அம்பு மாறி பொழிந்தாரு. ஆனாலும் எந்தவித பரபரப்பும் இல்லாமல் கிருஷ்ணர் எச்சரிக்கையோடு ரதத்தை செலுத்தினாரு. அர்ஜுனன் விட்ட அம்புகளால பீஷ்மருடைய வில் பல முறை அறுபட்டு கீழே விழுந்தது. தன்னுடைய வில்லை பல முறை அறுத்தெறிந்த அர்ஜுனனை பலவாறாக புகழ்ந்த பீஷ்மர் வேறொரு வில்லை எடுத்து அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் சேர்த்தே அடித்து காயப்படுத்தினாரு. அப்போ திடீர் என்று அர்ஜுனனை எதிர்க்க துரோணாச்சாரியர் வந்தாரு. இருவருக்கும் வரலாறு காணாத பயங்கர யுத்தம் நடந்தது. குரு சீடன் என்ற பேதம் பார்க்காமல் ஒருவரோடு ஒருவர் போர் புரிந்து கொண்டிருந்தாங்க. அப்ப பீஷ்மர் தன்னோட படைகளை அழைத்துக் கொண்டு திருஷ்டத்யுமனன் சிகண்டி ஆகிய பாஞ்சால தேசத்து வீரர்களுக்கு முன்னால் போய் போருக்கு நின்றாரு. பாஞ்சாலத்து வீரர்கள் பீஷ்மருடைய அம்புகளால படாத பாடுபட்டாங்க. இதனால கோபமடைந்த சிகண்டி பீஷ்மர் மேல வில்லை வளைத்துக் கொண்டு பாய்ந்தாங்க. சரமாரியாக அவன் தன் மேல் பொழிந்த அம்புகளை எதிர்க்க தோன்றாமல் திகைத்து போய் அப்படியே நின்று விட்டாரு பீஷ்மர். மார்பிலும் உடலிலுமாக அம்புகள் தைத்தது. இந்த நிலையில சிகண்டியை எதிர்ப்பதற்காக ஓடி வந்தாரு துச்சாதனன். துச்சாதனனுக்கும் சிகண்டிக்கும் போரானது நடந்தது. சிகண்டியுடைய வில்லை முறித்து தேரை அழித்து திகைக்க செய்தாரு துச்சாதனன். சிகண்டி துச்சாதனனிடம் அகப்பட்டு கொண்டு விழிப்பதை அர்ஜுனன் தொலைவில் இருந்து பார்த்து விட்டாரு. உடனே சாத்தியகியிடம் துரோணரை எதிர்க்கும்படி சொல்லிவிட்டு உடனே சிகண்டிக்கு உதவியாக வந்து துச்சாதனனோடு போர் செய்து அவனை துரத்தினாரு. அர்ஜுனன் துச்சாதனனை துரத்துவதை பார்த்து மறுபடியும் பீஷ்மர் அர்ஜுனனை எதிர்த்து தாக்குவதற்காக ஓடி வந்தாரு. பீஷ்மரை எதிர்ப்பதற்காக விராடராஜனுடைய தம்பியும் மகா வீரனுமாகிய சதானிக்கன் என்பவன் பீஷ்மரை தாக்க வந்தாரு. ஆனால் சாமர்த்தியமாக சில கணைகளை ஏவி சதானிக்கனை வந்த வேகத்திலேயே கொன்று தள்ளிவிட்டாரு பீஷ்மர். சதானிகன் மரணமடைந்தாரு. மீண்டும் பழையபடி அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் போரானது ஆரம்பித்தது. மீண்டும் ஒரு பயங்கர யுத்தம். களைத்தே போகாது இரு மாவீரர்கள் தங்களோட விற்களை கொண்டு லாவகமாக போர் புரிஞ்சாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா யாருக்குமே காயம் ஏற்படல. இத்தனை வயதாகியும் இவ்வளவு சாமர்த்தியமாக போர் புரியும் பிதாமகர் பீஷ்மரை வியப்போடு அர்ஜுனன் பார்த்தாரு. இதை பார்த்தாரு கிருஷ்ணர். அர்ஜுனா, நீ சரிவர போர் புரியவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கோபத்தோடு ரதத்தை விட்டு இறங்கி சக்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி வேகமாக போறாரு. அர்ஜுனன் தடுத்தாரு. இதே சம்பவம் தான் நான்காம் நாள் போரிலும் நடந்தது. தன்னை நோக்கி கோபத்தோடு வரும் கிருஷ்ணரை நோக்கிய பீஷ்மர், கிருஷ்ணா வருவாயாக, உன்னால் கொல்லப்பட்டு நான் உயிரை விட தயாராக உள்ளேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வரவேற்றாரு பீஷ்மர். கிருஷ்ணரை பின்தொடர்ந்து சென்ற அர்ஜுனன் அவரை இரு கரங்களாலும் கட்டி பிடித்தவாறு, கிருஷ்ணா ஆயுதமேந்தி போர் புரிய போவதில்லை என்று தாம் உரைத்த வாக்கை பொய்யாக்கிவிட வேண்டாம். பீஷ்மரை அம்பு எய்து அவரை வீழ்த்துவது என்னுடைய பொறுப்பு. தயவு கூர்ந்து தேரில் ஏறி குதிரைகளை நடத்துவீராக என்று வேண்டி கிருஷ்ணரை ரதத்திற்கு திரும்ப செய்தாரு. மீண்டும் பீஷ்மர் போரை துவக்கினாரு. பீஷ்மருடைய கடுமையான தாக்குதலால பாண்டவர் சேனை துன்பமுற்ற போது சூரியனும் அஸ்தமனமானது. இதனால ஒன்பதாம் நாள் போர் முடிவுக்கு வந்தது. இதுதான் ஒன்பதாம் நாள் போரில் பீஷ்மரும் அர்ஜுனனும் புரிந்த வீர தீர செயல்களும் ஒன்பதாம் நாள் போரில் நடந்த முக்கிய நிகழ்வுகளும். இதோட தொடர்ச்சியான பத்தாம் நாள் போரை பற்றி அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி.